ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணதுக்கான ஒரு காரணம் என்ன இருக்குன்னா, நான் வச்சிருந்த தம்ப்னெயில் தான் இருக்கும். ஸோ அந்த தம்ப்னெயில் ஜான்சனை நீங்களா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டுப்பான். பட் இது ஒரு ஃபேக் ஆப்பா அப்படின்றது நினைச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இது எந்த ஒரு ஃபேக் ஆப்பும் இல்லை, இது எந்த ஒரு ஃபேக் நியூஸுமே இல்லை. உண்மையிலே பல பேர் ஆடியன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல ஜான்சினா வந்துட்டு ஒரு துணி கூட போடாம கம்ப்ளீட்டா நியூடா ஒரே ஒரு போர்டை வச்சுட்டு அவரோட பிரைவேட் பார்ட்டை மறைச்சிக்கிட்டு மைக்கு முன்னாடி வந்து அவரோட ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. கேட்கவே கிரேசியா இருக்குல்ல. சரி, இதை விட இன்னும் அடுத்த ஒரு ஷாக்கிங் சொல்லட்டுமா? எந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஜான்சினா இப்படி பண்ணாருன்னா, ஆஸ்கர் அவார்ட்ல. ஸோ எஸ், யூ ஆர் ஹியரிங் ரைட், ஆஸ்கர் அவார்ட்ல ஜான்சனா நியூடா வந்து அவரோட ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. எதுக்காக இது இப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்யணும் அப்படின்றது தான் பல பேரோட கேள்வி. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆஸ்கர் அவார்ட்ல இவ்வளோ வருஷமா நடந்ததுல ஏதாச்சும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமோ இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பா போயிருக்கிற விஷயமோ தான் நிறையவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வருஷமோ இந்த ஆஸ்கர் அவார்ட்ல எதுவுமே அப்படி தப்பா போகல, பட் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா ஜான்சினா பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் இந்த உலக மக்கள் எல்லாருமே இப்ப பேசு பொருளா வந்துட்டு ஜான்சினாவை வந்துட்டு மாத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்காக ஒரு ஆஸ்கர் அவார்டு எவ்வளோ ஒரு கௌரவமான ஒரு விஷயம், ஸோ அந்த ஒரு ஆஸ்கர் அவார்டில் எதுக்காக இந்த மாதிரி ஒரு செயலை ஜான்சினா பண்ணாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆஸ்கர் அவார்டில் எந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படம், ஸோ எந்த ஒரு படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சது அப்படின்றதையுமே டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க, என்ன விஷயம் நடந்ததுன்னு கம்ப்ளீட்டாக வளர்த்தும் கூட 10 நிமிஷத்தில் ஸ்கிராச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி, அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அப்போதான் நேற்றுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் நடந்தால் அது உடனே அடுத்த நாள் உங்ககிட்ட நான் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒரு வீடியோ மூலியமாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றதுன்னு மறக்காமல் சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி கிரேசியான சில விஷயங்கள் நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம 600+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் என்னது வேணும், ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இந்த ஒரு ஆஸ்கர் அவார்டு எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு மார்ச் 10. ஸோ நேற்றுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆஸ்கர் அவார்டு அமெரிக்காவில் நடந்தது. இது 96th ஆஸ்கர் அவார்டு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த 96th ஆஸ்கர் அவார்டில் பல பிரபலங்கள் வந்துட்டு இருந்தாங்க, பொதுமக்களுமே சரி. ஸோ அவங்க எல்லாருமே கூடியிருக்கிற இடத்துல வந்துட்டு ஜிம்மி கிம்மல் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஹோஸ்டிங் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் அங்கே இருக்கிற ஆங்கர். ஸோ இது வந்துட்டு அவருக்கு 2வது ஒரு முறை ஆஸ்கரை வந்துட்டு இந்த ஆங்கரிங் பண்ணுற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு 96th ஆஸ்கர் அவார்டில் அவர் தான் ஆங்கரிங்குமே பண்ணியிருக்காரு, ஜிம்மி கிம்மல். ஸோ ஜிம்மி கிம்மல் வந்துட்டு இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் வந்துட்டு டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று போடுறாரு உட்காந்துட்டு இருக்க மக்கள்கிட்ட. என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஸ்கர் அவார்டில் வந்துட்டு எல்லாருமே அவார்டு வாங்குகிறோம். ஸோ இதேக்கு எதிர்மாராக வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நியூடா ஒரு துணி கூட இல்லாமல் வந்து பேசுனா எப்படி இருக்கும், ஸ்டேஜுக்கு வந்தால் எப்படி இருக்கும், நினச்சி பார்க்க முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த டைமில் அந்த அரங்கமே அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபியூஸ் இல்லாமல் என்ன இவன் பேசுகிறான், ட்ரெஸ் இல்லாமல் எப்படி ஒரு ஆஸ்கர் அவருக்கு வர முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா. பட் அந்த ஒரு டைமில் எஸ் அப்படி தான் ஒருத்தர் வர போகிறாரு. ஸோ வாங்க அப்படின்றது சொல்லி ஜான்சினாவை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஜான்சினாவை வெல்கம் பண்ணும்போது எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு. பட் எதுக்கு இந்த ஜான்சினா வந்துட்டு ஆஸ்கர் அவர் மேடைக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா தான், பார்பி படம் வந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வந்தது வந்துட்டு ஜான்சினான்ற ஒரு சீன். ஸோ இந்த ஜான்சினா அந்த ஒரு படத்தில் ஒரு சீன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு இணங்க வந்துட்டு ஆஸ்கர் அவார்டுக்கு வந்துட்டு அவர் ஸ்டேஜில் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவர் ஸ்டேஜுக்கு வர நேரத்தில் அவர் ஃபுல்லாக ஒரு புடவை மாதிரி ஒரு பெரிய துணியினால வந்துட்டு அவர் உடம்பு சுற்றிக்கிட்டு ஸ்டேஜுக்கு மெதுவாக நடந்து வர்றாரு. அந்த மெதுவாக நடந்து வர நேரத்தில் சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ் மைக்கு கிட்ட வந்துட்டு வந்திருக்காரு. ஸோ மைக்கு கிட்ட வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா ஜிம்மி கிம்மல் சொல்கிறாரு, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு ஜான்சினா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி இதுவே இல்லாமல் தான் நான் வரணுன்றது தான் இருந்தேன், பட் அப்படி வர நேரத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஃபங்க்ஷனில் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போடாமல் வந்துட்டு இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஸ்பீச்சும் நான் கொடுத்துருந்தேன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஒரு ஃபங்க்ஷனையே
அது தப்பான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ அதனால என்னோட இன்டென்ஷனை நான் மாற்றி, ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்துட்டு நான் போத்திக்கிட்டு நான் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ ஜான்சன் இந்த ஒரு விஷயத்தை பேசி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு ஜிம்மிக்கு மேலே பார்த்துட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த விஷயம் தான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறிச்சு. என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு ஜிம்மிக்கு மேல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆணோட உடம்பை வந்துட்டு ஒரு ஷோ பண்ணுற ஒரு விஷயமா வந்துட்டு நினைக்காதீங்க, காட்டாதீங்க, ஸோ அது ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அத்தோட அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்களும் மீடியாவுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இதை மாற்றினாங்க. என்ன அப்படின்னாக்கா, எல்லா ஸ்பீச்சும் பேசி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஜிம்மி கிம்மல் பார்த்துட்டு வந்துட்டு ஜான்சன் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆல்ரெடி வந்துட்டு ஜிம்மி கிம்மல் வந்துட்டு ஜான்சனுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்கார்ல ஏதாச்சும் ஒரு செட்டப் மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதை கேட்டுட்டு தான் வந்துட்டு ஜான்சனை வந்துட்டு பாதி வழி வரைக்கும் நீடாக வந்துட்டு அதுக்கப்புறம் மனசு மாதிரி ஸ்டேஜ் கிட்ட வரும்போது இருக்கிற ஏதோ ஒரு நீளமான துணியை சுத்திட்டு வந்துட்டு ஸ்டேஜ் முன்னாடி வந்து நின்னாரா அப்படின்றது பல கேள்விகள் இதுக்கு பின்னாடி எழுப்பப்பட்டுச்சு. பட் அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும், பட் ஜிம்மி கிம்மல் சொன்னாலும் எப்படி அவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்லரு, ஒரு இப்போ ஹாலிவுட் ஆக்டராகவும் ஆயிட்டாரு, அவர் எப்படி இதை ஒத்துக்கிட்டு ஒரு பாதி இடம் வரைக்கும் நியூடா வந்திருக்காரு அப்படின்றது தான் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியா மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஜான்சினா ஒரு 96th ஆஸ்கர் அவார்ட்ல அவரோட ஸ்பீச்சை கொடுக்க ஒரு துணி கூட இல்லாமல் வெறும் கார்ட்போர்ட வச்சு த காஸ்டியூம் டிசைனர் அந்த கார்ட்போர்டில் எழுதி அவரோட ப்ரைவேட் பார்ட்டை மறைச்சிக்கிட்டு ஸ்டேஜ் முன்னாடி வந்தார். ஸோ இதுதான் அந்த ஒரு விஷயம். ஸோ செகண்டரி வந்துட்டு இந்த ஆஸ்கர் அவார்ட்ல இதுக்கு அடுத்தது ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு நடந்தது பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் மூவின்றது ஒன்று ஃபைனலாக ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. அந்த பெஸ்ட் மூவியில் வந்துட்டு எந்த மூவி ஃபைனலாக வந்துட்டு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணது அப்படின்னா, ஆப்வியஸ்லி வந்துட்டு ஓபன்ஹைமர் தான் வந்துட்டு இது பண்ணது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பல பேர் வந்துட்டு ஓபன்ஹைமர்னா யாரு, எதுக்கு, எப்படி வந்துட்டு அந்த அட்டாமிக் பாம்பை வந்துட்டு உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் வீடியோஸ் பல சேனல்ஸ் வந்துட்டு இதுவே ஒரு கண்டென்ட் எடுத்து போட்ட ஒரு காலம் தான் இருந்தது. ஸோ அப்போவே வந்துட்டு ஓபன்ஹைமர் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு டெஃபினட்டாக அது ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புன்றது ஒன்று இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இந்த ஆஸ்கர் அவார்டில் வந்துட்டு நிறைவேறிச்சு. பட் அதோட தொடர்ச்சியாக இந்த ஆஸ்கர் அவார்டு வந்துட்டு இந்த ஓபன்ஹைமருக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அவார்டாக இது வந்துட்டு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த படத்தோட வந்துட்டு டைரக்டர், இந்த ஒரு படத்தோட டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன். ஸோ இவர் கிட்டத்தட்ட அவரோட பிக்கெஸ்ட் ஒரு அச்சீவா என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதிக்கிற ஒரு விஷயமா எது கருதுனாருன்னா வந்துட்டு அந்த ஒரு ஆஸ்கர் அவார்டு நம்மளோட கைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான். பட் அந்த ஒரு படத்துல வந்துட்டு ஜோக்கர் படம் வந்தது இல்லையா, அந்த பேட்மேன், அதுக்கே வந்துட்டு அவர் கிடைச்சிருக்கணும். பட் ஸ்டில் அதுக்குமே அவர் கிடைக்கல. கிட்டத்தட்ட 7 times, அதாவது 7 times நாமினேஷன் மட்டுமே ஆகி ஃபெயிலியர் மட்டுமே ஆகியிருந்தார் கிறிஸ்டோபர் நோலன். 7 times அவருக்கு ஆஸ்கர் அவார்டுன்றதே கிடைக்கல. பட் இது 8th அவர் திரும்பியுமே நாமினேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அந்த ஓபன்ஹைமர் படத்தோட பெஸ்ட் டைரக்டர் அவார்டாக வந்துட்டு கிறிஸ்டோபர் நோலன் வந்துட்டு வாங்கியிருந்தாரு. ஸோ இது மட்டும் அவர் வாங்கல, அந்த பெஸ்ட் மூவி, இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி ஓபன்ஹைமர் அந்த ஒரு படமுமே வந்துட்டு இந்த ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு. அதோட தொடர்ச்சியா ஓபன்ஹைமர் சம்பந்தப்பட்ட க்ரூ மெம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோ சிலேனியன் மார்ஃபி. ஸோ அவர் வந்துட்டு நம்ம பிகி பிளெண்டர்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, ஷோபின்ற ஒருத்தர். ஸோ அவர் தான், நான் இங்கே ஃபோட்டோ போகிறேன். ஸோ அவர் தான் வந்து த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டுமே ஓபன்ஹைமர் படத்துக்காக வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அயன்மேன் தான், ராபர்ட் டவுனி ஜூனியர். ஸோ அவருமே வந்துட்டு த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல்ன்ற ஒரு அவார்டை, ஆஸ்கர் அவார்டை வாங்கியிருக்கார். அதுக்கப்புறமா த ஃபிலிம் பெஸ்ட் எடிட்டிங் அப்படின்ற ஒரு அவார்டு வந்துட்டு அந்த ஓபன்ஹைமர் படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே போல த பெஸ்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு அவார்டுமே வந்துட்டு ஓபன்ஹைமர் படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் த பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு படத்துக்கு, அந்த படத்தோட அவார்டுமே ஓபன்ஹைமர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஓபன்ஹைமருக்கு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் மியூசிக் பேக்ரவுண்டு அந்த ஒரு அவார்டு, அதுக்கப்புறமா ஃபிலிம் எடிட்டிங், பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் அண்ட் பெஸ்ட் ஆக்டர். ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்துட்டு இந்த ஓபன்ஹைமர் படத்துக்காக கிடைச்சிருக்கு. ஸோ அதோட அடிஷனலாக இன்னொன்று த பெஸ்ட் மூவி, அது பெஸ்ட் ஒரு மூவி ஆப்வியஸ்லி ஓபன்ஹைமர் தான். ஸோ கிட்டத்தட்ட 7 அவார்டு இந்த ஒரு படத்துக்கு மட்டும் 2024 96th ஆஸ்கர் அவார்டில் வந்துட்டு வின் பண்ணியிருக்குன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுதான்
ரொம்ப இந்த ஒரு ஆஸ்கர் அவர் 2024 நடந்த ஆஸ்கர் அவர் நேற்று நடந்த ஆஸ்கர் அவார்ட்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயங்களா பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஸோ இது ஆப்வியஸ்லி நான் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாகவும் பிடிச்சுங்கிறதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜான்சினா ஃபேனோ, ஸோ யாரெல்லாம் ரெஸ்லர்ஸ் அதிகமாக பார்க்குறாங்களோ, ஸோ அந்த அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ டெஃபினட்டாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு க்ரேஸியாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதோட தொடர்ச்சியாக நான் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னன்னா, ஆஸ்கர் அவார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கிரிக்கெட்டில் நம்ம எப்படி வேர்ல்டு கப் பார்க்குறோமோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்கர் அவார்டு வந்து ஃபிலிமுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு ஒரு வேர்ல்டு கப் மாதிரி. ஸோ அந்த ஒரு வேர்ல்டு கப் அப்படின்ற அந்த ஆஸ்கர் அவார்ட் நம்மளோட தமிழ் படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷன் என்ன படம் இருக்கும்ன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானுமே அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு இந்த 2024 பெஸ்ட்டு படம் உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த படத்துக்கு நம்ம ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேரோட பதில் ஒரே பதிலாக இருக்குன்றதையுமே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்கர் அவார்டு 2024 96வது நடந்த ஆஸ்கர் அவார்டு நடந்த சர்ச்சைகள். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ மறுபடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல புது புது விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான சில கிரேசியான விஷயங்களும் நீங்களுமே தெரிஞ்சிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் பழைய மூணு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை.